ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்டோவில் இப்போதைக்கு டெலிவரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்கு வந்து ஜிப்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10 minutes டெலிவரி, அதாவது 10 நிமிஷத்தில் அவங்க டெலிவரி கொடுக்கறனால அவங்களுடைய நிறுவனம் ரொம்பவே நல்லா ரீச்சில் போயிட்டுருக்கு. இதோட அப்ளிகேஷன் டெலிவரி பார்ட்னர் அப்ளிகேஷன் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் செக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நியர்பை, அதாவது நீங்கள் நுங்கம்பாக்கம் ஜோனாக இருக்கலாம், டிநகர் ஜோனாக இருக்கலாம், சைதாப்பேட்டா ஜோனாக இருக்கலாம், அந்த ஜோனில் போய் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லாகின் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிநகர் ஜோனில் இருந்துகிட்டு நீங்கள் வடபொல லாகின் பண்ணிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் நல்லாவே கன் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷன் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையானதை மட்டும் பார்க்கலாம். ஆர்டர் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பேக்கப் போய்க்குவோம். மேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் பார்க்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1157 ரூபா அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 285 ரூபாயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 390. இந்த நிறைய பேர் யோசிக்கலாம் அந்த டோட்டல் அமௌண்ட் கலெக்ஷனாக என்ன, அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண அமௌண்ட். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதுனால அதிகமாக கேஷ் ஆன் டெலிவரி வந்துகிட்டு இருக்கும். இந்த அமௌண்ட் நம்ம கையில் இருக்க ஃப்ளோட்டிங் கேஸ் மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகிறப்போ உங்கள் ஐடி லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஹிஸ்ட்ரி. இவர் வந்து எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அப்படி பார்த்துட்டு வரலாம். எப்போ லாகின் பண்ணியிருக்காரு எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கும். அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஓடி செட்டில்மெண்ட்டு. இந்த சிஓடி செட்டில்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எதுக்குன்னா இந்த சிஓடி செட்டில்மெண்ட்டு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களை ஐடி லாக் பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் கேஸ் ஃபுல்லாகாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஐடி நல்லாவே இருக்கும். இவ்வளோ தான். இந்த ஜாப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா ஏர்ன் பண்ண முடியாதுன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற நிறுவனம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணது கொஞ்சமே சிரமமாக இருக்குன்னு சொல்லி அந்த டெலிவரி தரப்புலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெப்டோ நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற லோகேஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ எடுத்து போடுவோம். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.